वेंकटनाथार्यः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्सत्कुरुपरम्पराये नमः। போன அதிகரணத்தில் அர்ச்சிராதி மார்க்கம் 12 பேர்கள் இருக்கா, அதை அத்தனையும் கிரமப்படுத்தி சாதிச்சு முடிச்சுட்டார். இப்படி மூணு அதிகரணங்கள் கிரமம் பண்றது, கிரமப்படுத்துறது, அதுலேயே முடிஞ்செடுத்தோம். இப்ப 4வது அதிகரணத்தில் இந்த அர்ச்சிராதி ஆதிவாகிகான்னு சொல்றமே அவன்லாம் யார் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஏன் வருது அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஸ்ருதிகளை வச்சுட்டு தான் எல்லாம் சொல்லணும், ஒரு பக்கம் பார்த்தாக்கா இவைகள்லாம் அடையாளம் மாதிரி இருக்குது, நம்ம போற வழிக்கு அடையாளம் மாதிரி லோகத்துல தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா இதெல்லாம் போக பூமி மாதிரி இருக்குது. இன்னொன்று பக்கம் பார்த்தாக்கா இவெல்லாம் ஒரு தேவதா விசேஷங்கள் அப்படின்னு தோன்றது. ஏன்னா இதெல்லாம் லோக அனுபவம், ஸ்ருதி இவைகளை வச்சுட்டு தான் இப்போ இந்த சந்தேகமே வருது. இப்படி சந்தேகம் வர்றதுனால இதை விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ற சூத்திரகாரர். அதனால இப்ப இந்த அச்சுஷு அகஸ்து அந்த மாதிரி சுக்லபக்ஷம், இப்ப இதெல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு சுக்லபக்ஷம்னு சொன்னாக்கா அதுல போய் மனுஷ தேவதைகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது உத்தராயணம், அல்லது வெறும் நெருப்பு, அல்லது பகல், இது மாதிரிலாம் சொன்னாக்கா இதெல்லாம் வந்து எப்படி ஒரு தேவதைன்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதே மாதிரி பொதுவா அடையாளம்னா லோகத்துல உண்டு, அதை மாதிரி சொல்லிட்டு போகலாம். அல்லது இவைகள்லாம் போக பூமிகள், போக பூமின்னா எப்படி அப்படின்னாக்கா அங்கேயே அக்னிலோகம், வருணலோகம், வாயுலோகம், இந்த மாதிரி லோகம் 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 அப்படின்லாம் பதம் இருக்கு. அதெல்லாம் கொண்டு பார்த்தோம்னாக்கா போக பூமிகளா மாதிரி கூட இருக்கு. ஆக இந்த அர்ச்சிராதிகள்லாம் யார் அப்படின்றது சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்தாக்கா அதை நிவர்த்தி பண்ணணும். முடிஞ்சோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பூர்வபக்ஷம் அப்படின்னாக்கா ரொம்ப திருடமான யுக்தி இருக்கும். பாஷகார அப்படி திருடமான யுக்திகளை போட்டுதான் எப்பூர்வபக்ஷம் பண்ணியாருது. அதனால இது ரொம்ப சாதாரணமா சொல்றதா நினைக்க வேண்டாம். ஆக இப்போ பூர்வபக்ஷம் என்ன சொல்றா அப்படின்னுட்டு பார்க்கலாம். பூர்வபக்ஷத்துல முதல் பட்சம் மார்க்கத்துக்கு, நம்ம போற மார்க்கத்துக்கு இவெல்லாம் அடையாளங்கள் தான், உபதேசமே அப்படிதான் இருக்குதான். ஒருத்தர் ஊருக்கு போறார், அவர் கேட்கிறார் இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அவர் சொல்லச்சே என்ன, இங்கேருந்து இப்படி கிளம்பி அந்த மரத்தை தாண்டி அதுக்கப்புறம் நதி வரும், அந்த நதியை தாண்டி ஒரு பர்வதம் வரும், அந்த பர்வத பக்கத்துல போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல உனக்கு கிராமம் வரும். லோகத்துல அத மாதிரி பிரயோகம் உண்டு, அடையாளம் கேட்கறது அடையாளம் சொல்றோம், இப்படி போய் அப்படி போய் இப்படி திரும்பி அப்படி திரும்பி வா அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த மாதிரி அடையாளமாகவே இருக்கட்டுமே, இது லோகத்துல உண்டு, அந்த மாதிரி இங்கேயும் அப்படித்தான். ஏன்னா உபதேசம் அர்ச்சிராதி உபதேசம் தானே, இங்கேயும் நதி முதலியவைகள்லாம் எப்படி அடையாளமா இருக்குதோ அந்த மாதிரி இங்க உபதேசிக்கப்படுற அர்ச்சிராதி மார்க்கம் கூட வழிக்கு, நம்ம போற வழிக்கு அடையாளமா தான் இருக்குது. அது அந்த அடையாளத்தை கொண்டு நம்ம போலாம். அங்க நெருப்பு இருக்கும், அப்புறம் பகல் வரும், அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம் வரும், இந்த மாதிரி கிரமம் அடையாளம் இந்த காலத்தில் இது சொல்ல முடியோ. அதனால அடையாளங்களையே இது சொல்லும் அப்படின்னுட்டு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அதன் பிறகு இரண்டாவது பூர்வபக்ஷம் இந்த மாதிரி அடையாளம்னு சொல்ல முடியாது,
அப்படின்னு கண்டனம் பண்றோம். ரெண்டாவது குருபக்ஷி முதல் குருபக்ஷி என்ன சொல்றான்னா, இங்க வந்து காலம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அகர் அகஸ்து பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் அந்த மாதிரிலாம் காலமே இங்க சொல்லப்பட்டிருக்குது. காலம் சொல்லப்பட்டாக்க காலம் வந்து எங்கேயாவது அடையாளமா இருக்குமா? லோகத்துல காலத்தை அடையாளமா சொல்ல முடியாது. அந்த உத்தராயணத்தை புட்சண்டு போ, சுக்லபக்ஷத்தை புட்சண்டு போன்னு சொல்ல முடியுமான்னா? ஒரு நதி மரம் அத மாதிரி சொன்னாக்க, மலை நதி மரம் அப்படின்னு சொன்னாக்க அடையாளம் புரியும். அது இல்லாம பொதுவாக ஒரு காலத்தை சொல்லித்தனாக்கா அந்த காலத்தை வந்து எப்படி அடையாளமா எடுத்துக்க முடியும்? அதனால அடையாளமா எடுத்துக்க முடியாது. அது பொருந்தவே பொருந்தாதே. அப்படி பொருந்தாததுனால இன்னொன்னு மார்க்க சின்னம் அப்படின்னு எங்கேயாவது சொல்றதா? இந்த அக்னியோ அர்ச்சிஷோ அல்லது சுக்லபக்ஷமோ இவைகள்லாம் மார்க்க சின்னமா இருக்குது அப்படின்னு எங்கேயாவது இங்க சொல்றதா? எங்க எந்த வாக்கியத்தையும் அவன் சொல்லல. சரி, அதனால மார்க்க சின்னம் இல்லைன்னாக்க வேற என்ன சொல்றது அப்படின்னா, போக பூமியா இருக்கட்டுமே, நமக்கு போகத்துக்கு தகுந்த தேசமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வாக்கியம் இருக்கு, ஏவலோகா எத் அகோராத்ராணி அர்த்தமாசாக மாசாக ரிதவஹ சம்வத்சராஹ அப்படின்னு இருக்கு. அகஸ்து ராத்திரி அர்த்தமாசம் பக்ஷம், மாசத்துல பாதின்னு அர்த்தம். அர்த்தமாசம் பக்ஷம் என்ன? பக்ஷங்கள் மாதிரி மாசங்கள், ரிதவஹ ரிதுக்கள், வசந்த ரிது இன்னைக்கு கிரீஷ்ம ரிது ஆரம்பிச்சிருக்கு, இந்த மாதிரி ரிதுக்கள். அதன் பிறகு அயனம் சொல்லல, சொல்லாட்டாலும் சம்வத்சரம் சொல்லிடுச்சு. எப்படி இவைகள்லாம் லோகாக அப்படின்னு சொல்லிருக்குது? இவைகள் தான் உலகங்கள், இவையே உலகங்கள் அப்படின்னு அங்க இருக்கு. இவைகள் தான் உலகங்களே, லோகங்களே இவைகள் தான் அப்படின்னு வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால லோகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அகர் லோகம் சுக்லபக்ஷ லோகம் இந்த மாதிரி லோகங்களாவே இருக்கட்டுமே. அப்படி இருந்ததுன்னாக்க அங்கெல்லாம் பூமி, போக பூமி, அங்க போய் அவன் அனுபவிக்கிறான். இந்த முக்தனானவன் இங்கேருந்து போய் அவைகளெல்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க விரோதம் இல்லையே. அதனால போக பூமியா இருக்கட்டும். அதனாலதான் கௌஷிகி உபநிஷத் என்ன சொல்லிச்சு, அக்னிலோகம் ஆகச்சதி, வாயு லோகம், வருண லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், லோகம் 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 சொல்றது. இல்லாதவன சொல்ல வேண்டாமே, அது லோகம்னே சொல்லிட்டதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் பூமிகள். எப்பேற்பட்ட பூமி? போக பூமி. முக்தன் இங்கிருந்து கிளம்பச்ச எப்படி இந்த லீலா பூமி அனுபவிப்பானோ அது மாதிரி அந்த பூமிகளை அனுபவிக்கிறோம், ஆனந்தமா போக பூமிகளை அனுபவிச்சுட்டு போறான். அப்படி சொன்னதுனால பிரம்ம வித்தியக்கும் பலன் சித்திச்ச மாதிரி ஆயிடும் மொழியும். அதனால அதுவே இருக்கட்டுமே. இது ரெண்டாவது ஒரு பட்சம் இந்த அதிகரணத்துல. இப்ப அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். சமாதானம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, இவெல்லாம் ஆதிவாகிகால் தான். ஆதிவாகிகால்னாக்க நம்மளை எழுந்துள்ள பண்ணிட்டு வழி நடத்துறவா, அழிச்சின்னு போய் விடுறா. நம்மளை அழிச்சின்னு போய் விடுறவா தான் இந்த அர்ச்சிதாதிகள்லாம். அதுதான் இந்த இடத்துல சரியா இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த பிரம்ம வித்துக்கள் இருக்காளே, இவெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தோட இந்த உடம்புலேருந்து வெளிக்கிளம்புறா. இப்படி வெளிக்கிளம்புற சமயத்துல சுஷும்னா நாடு மார்க்கமாக கிளம்புறான்னு சொல்லிருக்கோம். அந்த வழியில கிளம்புற சமயத்துல அவன் என்ன பண்ற அப்படின்னாக்க, பகவானால நியமிக்கப்பட்டவாய் அர்ச்சிராதி அபிமானி தேவதைகள், அந்த தேவதைகள் எல்லாம் பெருமாளால நியமிக்கப்பட்டவா. எதுக்கு நியமனம் அப்படின்னா, நம்மளை எழுந்துள்ள பண்ணிட்டு போய் விடணுமா? கொண்டு போய் விடணும்.
கொண்டு போய் விடுறதுக்கோசரம் பெருமாளால் நியமிக்கப்பட்டவர், ஆஜ்ஞாபிக்கப்பட்டு நீங்கள்லாம் அவளை கொண்டு போய் விடணும், இது உங்களுடைய கடமை கர்த்தவியம். அப்படி இருக்கிறவா தான் இந்த அர்த்தராதிகள். ஏன் அப்படின்னா, அந்த ஆதிவாக அதிவகனம் இருக்கு பாருங்க, ஆதிவாகிகால்ன்றது அதோட அடையாளங்கள்லாம் இங்க இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், யாராவது கிளம்பி போறாளோ அவனை கொண்டு போய் விடுறது, கொண்டு போய் விடுறவா யாரோ அவ தான் இந்த இடத்துல ஆதிவாகிகள். இதில் ஒரு சுவாரஸ்யம் புரிஞ்சுக்கணும், இந்த இதெல்லாம் நடக்கும். நம்ம ஊர்ல பிரசிடென்ட் வந்தாக்கா அவளை ஆக்சிடென்ட் போய் உட்காந்து வைக்கிறது, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக்சிடென்ட் போய் உட்காந்து வைப்பார். காரணம் என்ன அப்படின்னு அவருக்கு வழி தெரியாது தானே, அந்த மாதிரி வந்தவாள்லாம் இன்ட்ரூஸ் பண்ணணும் பிரசிடென்ட்டுக்கு, இவர் தான் வந்து விமானப்படை, இவர் தான் இது கடற்படை, இவர் தான் வந்து தரைப்படை இராணுவம், அது ஒவ்வொரு தெரியும் எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அது புரோட்டோகால் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலலாம் இவெல்லாம் சர்வஜ்ஞராயிடுறாளுங்கோ, இவ கொஞ்சம் அந்த ஞான சங்கோஜம் கொஞ்சம் இருக்குது அவ்வளவுதான், மற்றபடி பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டவா இவ. அப்படி அனுகிரகிக்கப்பட்டவாளா போயிட்டதுனால அவளுக்கே தெரியாதண்ண, தெரியும். ஆனால் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அதுலயும் ஒரு முக்தன், அந்த முக்தன் எம்பெருமானை அடையிறான், அடையிற சமயத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட கௌரவங்கள்லாம் கொடுக்கணும், எப்படிலாம் அவனை இது பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் பெருமாள் அதெல்லாம் பண்றார். இந்த மாதிரி மனுஷாடு இப்படி கூட்டின்னு வந்து கௌரவிங்கோ, அவளுக்கு சம்மானம் பண்ணுங்கோ, அவளோட பேசுங்கோ, அவளுக்கெல்லாம் சமகானம் பண்ணுங்கோ. நம்ம பெருமாள் எழுந்துள்ள எழுந்துள்ள சமயத்தில் அன்னைக்கு நம்மாழ்வார் சாத்து போற காஞ்சிபுரத்தில் ஞாத்திக்கான போய் சேர்த்தேன், போகச்சு நம்மாழ்வார் எழுந்துள்ளார், வாசலில் வந்து தங்குறார், ஒரு பக்கம் மதுரகவிகள் இன்னொரு பக்கம் நாதமணிகள், அவளோட எழுந்துள்ளார். எதிர தேவப்பெருமாள் நிற்கிறார் உபயநாசிமாரோட, இவா ரெண்டு பேர் நடுவில் வேலை போறாங்க. நம்மாழ்வார் மேற்க பார்த்துருக்கேன், கிழக்க பார்த்து தேவப்பெருமாள் நிற்கிறேன், அவன் நடுவில் வேலை பாரு எனக்காரா, இந்த பக்கம் கோஷ்டி அந்த பக்கம் கோஷ்டி, நல்லா வேதத்தை முடிச்சா. முடித்த உடனே தாத்தாச்சார சுவாமி கிட்ட இப்போ கையை நம்ம ஜனம் கொடுத்து ஒரு வெள்ளி தட்டில் பழம் புஷ்பம் வஸ்திரம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் கொடுப்பா. அப்போ ஹரிஹோம்னு ஆரம்பித்து ராஜாவி ராஜாவை சொல்லி அதை வந்து தாத்தாச்சார சுவாமி கொடுப்பார், பரிச்சாரகர்கிட்ட அவர் வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுப்பார், அர்ச்சகரெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்மாழ்வாருக்கு மரியாதை ஆகும். எல்லா சன்னதியும் அப்படி தான், எல்லா சன்னதியும் பெருமாள் எழுந்துள்வர், எழுந்துள்ளச்சு இந்த மாதிரி வெத்தலை பார்க்கணும். இது என்னது அப்படின்னா, பெருமாள் எழுந்துள்ளார், யார் வந்தாலும் நம்ம ஆதித்யம் பண்ணணும், வர்றதோ பெருமாள் இங்க, அந்த பெருமாளுக்கு நாம வந்து எப்படி உபச்சாரம் பண்ணணுமோ அது மாதிரி உபச்சாரம் பண்ணணும். பெருமாளுக்கே இப்படி உபச்சாரம்னாக்கா, இவ்வளவு நாள் ஒரு சம்சாரியா இருந்து அந்த சம்சாரியானவன் மோட்சத்துக்கு போறான் உபாசனத்தை அனுஷ்டிச்சு, அப்படி போற சமயத்துல அவனை எப்படிலாம் ஆனந்தப்படுத்தணும், போகச்சேவே அவனுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடணும். தனியா ஒருத்தன் போனான் எப்படி இருக்கும், அதை காட்டிலும் இத்தனை ஆதிபாகிகாலும் நல்ல சாம்சன வச்சனங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம வேதங்கள்லாம் கோஷம் பண்ணிண்டு, அப்புறம் ஜெய தீ பகவான்லாம் சொல்லிண்டு, பல்லாண்டு சொல்லிண்டு, புஷ்பங்கள் எல்லாம் அவர் தூவி அப்படியே சூர்ணம் நல்ல வாசனை பொருட்களை தூவி வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அவளை ஆக்சிடென்ட் பேர் பெருமாள்கிட்ட கொண்டு விடுறதுன்றது எவ்வளவு. அதனால பெருமானால் இப்படி நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இந்த ஆதிவாயிகள்லாம் அவ்வளவு சந்தோஷமா அவ பண்ற அந்த சந்தோஷத்தை இந்த முக்தன் ஏத்துக்கிறான். அதனால இவெல்லாம் அங்க வாக்கியம் அப்படி அமைஞ்சு போயிடுத்து. இந்த கமயத்திருத்தம், கமயத்திருத்தம்னா அழைத்துன்னு போய் விடுதல், அந்த தர்மம் இருக்கு. தத் புருஷக அமானவக சயினான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. தத் புருஷன், அந்த புருஷன் அவன் யார், அமானவன், அப்ராகிருதமான புருஷன் அவன், ஏனான் இந்த முக்தாலே பிரம்ம கமயதி, பிரம்மத்தையே அடைக்கிறான், பிரம்மத்தினிடத்துல சேர்த்து விட்டுறான் அப்படின்னு இருக்கு. அது இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன,
அப்படினாக்கா இந்த வாக்கியம் எங்க இருக்குது அப்படினாக்கா அந்த பிரகரணத்துல கடைசியில வருது சஹான்னு ஏகவச்சனம் தான் இருக்கு சஹான்னாக்க வித்யுத் புருஷன் நேத்தியே பார்த்தோம் வித்யுத் புருஷன் அமானவன் மானசன் அப்படிலாம் பார்த்தோம் அவன் தான் இவளை கொண்டு போய் விடுறான் அப்படிலாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த வித்யுத் புருஷன் அமானவன் அவன் தான் கொண்டு போய் விடுறான்னு இருக்கீங்க முன்னாடி இருக்கிறவெல்லாம் இவனுக்கு முன்னாடி எட்டு பேர் இருக்கா இவனுக்கு அப்புறம் மூணு பேர் இருக்கா அந்த பதினோரு பேரை பத்தி ஒரு வார்த்தை எங்க இல்லை அப்படி இருக்கச்சே சரி இவனா புருஷனா இருக்கட்டும் மீதி எல்லாரையும் வெறும் பகல் அக்னி சுக்லபக்ஷம் உத்தராயணம்னு சொன்னாக்கா அவளை எப்படி எடுத்துக்கிறது அவளை எப்படி இது பண்ண முடியும் அது வெறும் சாதாரண பகல் அப்படின்னு ஒரு இது தானே சொல்றது காலத்து தானே சொல்றது அங்க அவள்னா ஆதிபாதிகான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா சுவாமி பாஷ்யகாரர் என்ன சாதிக்கிறாருக்கு அந்த வாக்கியம் எங்க இருக்குது கடைசியில இருக்குது கடைசியில முடிச்சு இருந்தா கூட அது என்ன பண்றதுன்னாக்கா முன்னாடி இருக்கிறவாள்லாம் கூட வரிசையா தானே சொல்றது அர்ச்சிஷு அகசு சுக்லபக்ஷம் உத்தராயணம் சமஸ்தரம் வாயு ஆதித்யம் சந்திரன் விஜித்து வரிசையா தானே சொல்றது இதுல ஒத்தர் மாத்திரம் ஆதிவாகிகர் மீதி எல்லாரும் ஆதிவாகிகள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான் சொல்றது எல்லாருமே ஒரே மாதிரியாதான் இந்த இடத்துல படிக்கப்பட்டிருக்குது அச்சுட்டு அபூர்வமான பட்சம்னா ஒரே மாதிரியா தானே படிக்கப்பட்டிருக்கு ஒரே மாதிரியா படிக்கப்பட்ட சமயத்துல ஒத்தருக்கு ஆதிவாகிகத்துவம் மீதி எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாது அவெல்லாம் புருஷாலே இல்லை சாதாரண பதார்த்தங்கள் இல்ல வஸ்துக்கள் அல்லது காலங்கள் அப்படின்னு சொல்லி விடுறோம் நாம சொல்லும்படியே ஆயிடும் அப்படி சொல்லிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ருதி உபசம்ஹாரத்துல ஒத்தனை சொன்னா கூட ஒரே மாதிரியாக சொல்லப்பட்ட பன்னிரண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா தான் கமயத்திருத்தம் சொல்லணும் அதாவது என்னன்னா அவாவா அவாவா காரியத்தை பண்றா முதல்ல இருக்கிறவன் தங்கால் தன்னுடைய இட பரியந்தம் அழிச்சு போறான் அடுத்தவன் தன்னுடைய இல்ல பரியந்தம் அதுக்கடுத்தவன் தன்னுடைய இல்ல பரியந்தம் இப்படியே போகச்சே ஒன்பதாவதா இருக்கக்கூடிய வித்யத் புருஷன் வருணன் இந்தன் பிரஜாபதி இவாளோட சககாரத்தோட பிரம்மத்து பிரம்ம கிட்ட பிரம்ம எங்க இருந்தோ அது பெரியது அழிச்சு விட்டுடுறான் அதனால கமயத்துவன்றது சாதாரணம் எல்லாருக்கும் வித்யுத் புருஷனுக்கோ விசேஷமான கமயத்திருத்தம் இவ்வளவுதான் வித்தியாசம் மொத்தத்துல கமயத்திருத்தம்ன்றது அனைவருக்கும் சமானமே சமானமே அது காரணம் என்னன்னா உபசம்ஹாரம் முடியச்ச படிக்கப்பட்ட சயினான் பிரம்ம கமயதி அப்படின்ற வாக்கியம் மீது எல்லாருக்கும் அது வந்து உபலக்ஷணம் அதான் ஒருத்தருக்கு சொன்னா கூட அத்தனை பேருக்கும் அது சேர்ந்துடும் இத மாதிரி எங்கேயாவது இருக்குதா அப்படின்னாக்கா அதாவது அத்திராதி மார்க்கம் அச்சிஷு அகஸு இதெல்லாம் வெறும் காலம் தானே அந்த காலத்துக்கு போய் ஒரு புருஷத்துவம் எப்படி நீங்க கல்பிக்கிறீங்க அப்படின்னா புருஷத்துவம் கல்பிக்கல உண்மையா இருக்கு ஏன்னா தம் பிருத்வி அப்ரவீத் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி பிருத்வி அப்ரவீத் ஆபஹா அப்ரூவன்னு இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு அப்போ பூமி பேசித்துன்னு சொல்ல முடியுமா பூமி பேசாதே ஆனா அது பேசித்துன்னு இருக்கு பூமின்றது ஒரு அச்சேதனம் பிருத்திவி அச்சேதனமான பிருத்திவியை போய் பேசித்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு சமாதானம் இந்த பிருத்திவிக்கு அபிமானி தேவத்தையா ஒண்ணு இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவத்தை உண்டு அச்சேதனமா இருந்தா கூட அதுக்கு அபிமானி தேவத்தை அதிஷ்டான தேவத்தைன்னு ஒன்று உண்டு அந்த அதிஷ்டான தேவத்தையானது இந்த இடத்துல பேசித்து அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் இதை வந்து இலக்ஷணத்வாதிகரணத்துல அபிமானம் ஜபதே சுத்து விசேடானுகதி தியாம் அப்படின்னு சூத்திரத்தை சொல்லிட்டு ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் மூணாவது அதிகரணத்துல
மூணுபட்ட சூத்திரமானாலும் சித்தாந்தம் ஒத்துன்னு இருக்காது. ஏன்னா மூணு பூதங்கள் பிருத்திவி ஜலம் தேஜஸ் அதுதான் சின்ன திருஷ்கரணம் எல்லாம் பண்றது. அந்த மூணு தேவதைகளை தேவதைன்னு சொல்றது இவா திஸ்ரோ தேவதாக அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. திஸ்ரோ தேவதாகனா அந்தந்த தத்துவங்களுடைய அபிமான தேவதைகள் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிருக்கா. அதே மாதிரி இங்கேயும் அர்ச்சிஷன்னு சொன்னா அர்ச்சிஷுக்கு அபிமானி தேவதை அக்னிக்கு, அகஸ்தன் பகலுக்கு அபிமான தேவதை, சுக்லபட்சத்துக்கு அபிமான தேவதை, எப்படி ஒவ்வொன்றத்தையும் அபிமான தேவதை அபிமான தேவதை சொல்லிட்டு போயிடலாம். இது வேதாந்திகள் ஒத்துண்டாயிருக்கிறது. உபநிடத்தினுடைய தத்துவமே இதுல தான் முடியும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்ன எடுத்து இந்த அர்ச்சிஷு அகஸ்து எல்லாம் அபிமான தேவதைகள், அவ எல்லாமே ஆதிவாயிகள், அவ இழந்தோட பண்ணிட போறா, அதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஆனா கூட சயனான் பிரம்மகமயத்தின் தான் இருக்குது. அது உபசம்ஹாரத்துல வாக்கிய சேஷம் இந்த கிரமத்தை சொல்லிட்டு யாராரு ஆதிவாய அச்சுராதிகள்லாம் யாராரு அப்படின்னு ஒரு கிரமத்தை சொல்லிடுத்து, கிரமத்தை சொல்லிட்டு அதுல வந்து கடைசியில சயனான் பிரம்மகமயத்தின் அப்ப ஒத்தனுக்கு தானே அது சொல்றது, மீதி எப்படிக்கு வரும், மீதி எல்லாருமே எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டாக்க உபசம்ஹாரத்தில் இருக்கிறத கூட மீதி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம்னு பொதுவா பாஷைக்காரர் சாச்சிட்டார். ஆனால் சுவாமி தேசிகன் வந்து என்ன பண்றாருனாக்க அழகான உதாரணம் காமிக்கிறார். பூர்வீமாம்சகால் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துன்றிருக்கா. பூர்வீமாம்சகால் என்ன பண்றிருக்கா அப்படின்னாக்க வாக்கிய சேஷாதிகரணம்னு வருகிறான். அதாவது ஒரு விதி வாக்கியம் ஒரு விஷயத்த சொல்லிடும், ஆனால் அதுல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்றது அப்படின்னா அந்த விதி வாக்கியத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு வாக்கிய சேஷம் இருக்கும், அது அந்த வாக்கியத்தினுடைய சேஷம் மீதியா இருக்கு, மீதி மீதின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல வந்து பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும், அந்த விஷயத்தையும் விதி வாக்கியத்துல சந்தேகம் வந்ததோ இல்லையோ அதையும் இதையும் ஒன்னா முடிச்சு போட்டுருந்தோம். முடிச்சு போட்டாக்க அது ஏக வாக்கியமா மாறிடும். ஏக வாக்கியமா மாறுத்துனாக்க அப்ப நமக்கு அர்த்தம் வந்துடும். அது ஒரு உதாரணம் சொல்ற, அக்தாக சர்க்கராக உபததாதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சர்க்கராக அப்படின்னா குட்டி குட்டி கூழாங்கல், சின்ன சின்ன கூழாங்கல்னு பாருங்க, அதுக்கு சர்க்கராகன்னு பேர். அக்தாகனாக்க தடவப்பட்டதுன்னு அர்த்தம், அஞ்சனம் பண்ணப்பட்டது. அஞ்சனம்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு திரவ திரவியம், திரவ திரவியத்தை கொண்டு தடவப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த குழாங்கல்ல வச்சுட்டுதான் உபதானம் பண்றது, அதாவது அடுக்கி வைக்கிறது. அப்போ சந்தேகம் வந்துடுறது, பொதுவா தடவப்பட்ட திரவ திரவியத்தினால தடவப்பட்டிருக்கு, தடவுறதுனாலே திரவ திரவியம் தானே, அதனால தடவப்பட்டிருக்குன்னு தெரியாது. அப்படியேனாக்கா எந்த திரவியம் அது அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. எண்ணெயா இருக்கலாம், நெய்யா இருக்கலாம், தேனா இருக்கலாம், ஜலமா இருக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாமே, என்ன பண்றது அப்படியே நாங்க சந்தேகம் வரும். அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன பண்றாருனாக்க இங்க வந்து விசேஷமா எதுவும் சொல்லவே இல்லை. அத்தாக சர்க்காக சர்க்கராக உபததாசி இந்த வாக்கியம் தான் இங்க இருக்குது. அப்படி இருக்கிறது அந்த இடத்துல எந்த திரவிய திரவ திரவியத்தை கொண்டு இந்த கூழாங்கல்லாம் தடை விடணும், நல்லா பூசி விடணும் அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா இங்க சொல்லலையோ இல்லையோ, விதி வாக்கியத்தை சொல்லலை. சொல்லாததுனால என்ன பண்றதுன்னா ஏதாவது ஒரு திரவ திரவியம், அந்த திரவ திரவியத்தை ஏதாவது எடுத்துக்கோ, அதனால நியமம் பண்ண வேண்டாம். எண்ணெய் எடுத்துக்கோ, நெய் எடுத்துக்கோ, ஜலத்தை எடுத்துக்கோ, எது முடியுமோ அதை எடுத்துக்கோ, அதை வச்சு தள்ளிட்டு போயிட்டு நியமம் சொன்னாத்தான் அது கிடைக்கிறதான்னு பார்க்கணும். கிடைக்குமா, எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இது முடி பண்ண முடியுமா அப்படி அப்படின்னா வரும் அது. ஆனா இங்கேயோ அது வேண்டவே வேண்டாம், ஏன்னா இங்க வாக்கியம் இல்லை, நியமம் இல்லை,
இந்த இந்த திரவ திரவியத்தை எடுத்துட்டு தான் அதை பூசணும், அதை இது பண்ணணும் அப்படின்னா இங்க வாக்கியம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாததுனால ஏதோ ஒரு திரவியத்தை கொண்டு பண்ணிட்டு போ அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயமா இருக்கு. மீமாம்சகர் முதல் அத்தியாயத்தில் விசாரிச்சிருக்காரு, நாலாம் பாகத்தில். அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. அநியமம்னு சொல்லிட்டோம்னாலே என்னைக்கும் அவ்யாசியா போயிடும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நியமம் சொன்னாதான் எதுவுமே சரியா அமையும். நீங்க நியமம் சொல்லாம நம்ம இஷ்டத்துக்கு இதா பண்ணணும்னாக்கா எல்லாமே அவ்யவஸ்தையா போயிடும், வியவஸ்தையே இருக்காது, ஒரு நியத்தை இருக்காது, இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒருத்தர் நெய்ய தெருவு, வேற ஒருத்தர் எண்ணெய் தெருவு, ஒருத்தர் ஜலத்தை தெருவு, இப்படி இப்படி ஆகணும். அதனால நியமம் இருந்தாதான் எதுவுமே சரியா அமையும். நியமம் இல்லாத விஷயங்கள்ல எதுவுமே சரியா இருக்காது. அதனாலதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற அந்த நியமம் முக்கணும், கிரமம். அது இருந்தாலும் சரியா அமையும். அந்த ஒழுங்கு முறைன்றது தான் நியதி அப்படின்னு சொல்லணும். அது இல்லைன்னா சரியா அமையாது. இப்ப இங்க இது முக்கியம், நியத்தின்றது முக்கியம், நியத்தி முக்கியம்தான். ஆனா இந்த விதிவாக்கியத்துல இல்லையே அப்படின்னு கேட்டா வாஸ்தவம் விதிவாக்கியத்துல இல்லாட்டாலும் அதுக்கு அடுத்த வாக்கியம் வாக்கிய சேஷமா இருக்கு. அந்த விதிவாக்கியத்துக்கு சேஷம் அங்கமா இருக்கிற வாக்கியம், அந்த வாக்கியத்துல தேஜோவை கிருதம் அப்படின்னு இருக்கு. கிருதம் இருக்குதே நெய், அதுதான் தேஜஸ் அப்படி ஜொலிக்கிறது தான் அது அப்படின்னு அங்க இருக்கு. தேஜோவை கிருதம் அப்படின்னு அது நெய், நெய்யை வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. வஸ்தியா அது வஸ்தியா அந்த சொல்லிடவே அந்த நாம் என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னாக்க முன்னாடி சொன்ன அக்தாகா, அக்தாகாங்கிறதுக்கு இந்த நெய் தான் அங்க எடுத்துக்கணும். நெய்யும் திரவ திரவியம், அந்த நெய்யை கொண்டுதான் இத மாதிரி பூசணும், நெய்யை கொண்டுதான் பூசணும், இஷ்டத்துக்கு பூசிடக்கூடாது. நெய்யை கொண்டு பூசினாத்தான் அந்த இடத்துல, ஏன்னா அந்த நியத்தின்றது இங்க இருக்கு. இத வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கணும். வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னாக்க இப்போ அங்க விதி வாக்கியத்துல இல்லாட்டா கூட கடைசி வாக்கியமான வாக்கியத்தை இடம் இருக்கு, அதுல தேஜோவை கிருதம் அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க இது நமக்கு எல்லாம் அமைஞ்சு போயிடுது. இந்த தேஜஸ் கிருதமானது தேஜஸா இருக்குது, இத்த வந்து அதுல சேர்த்துருங்கோ. அப்ப அந்த கூழாங்கல்லாம் இந்த நெய்யினால தடையை இருக்கணும், தடையை அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால இப்ப என்ன எடுத்து வாக்கிய சேஷம்ன்றது ஒரு பிரமாணம், அது தள்ளக்கூடாது. விதி வாக்கியத்துல சொல்லி கொடுத்தோம்னாக்கா வாக்கிய தேசம் தேவையில்லை. விதி வாக்கியத்துல சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ வாக்கிய தேசத்தை கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும். மீமாம்சகர் நிறைய நிரூபிச்சிருக்கா. அதனால இந்த வாக்கிய தேசமானது பிரமாணமா தான் ஆகிறது. அத மாதிரி இப்ப இங்க இங்க வந்து என்ன இருக்குது, அர்ச்சிடோ ஆஹா அண்ண ஆபூர்வமான பட்சம், இப்படி ஒரு கிரமத்தை சொல்லிட்டு போறது. சொல்லிட்டு பார்த்த வித்யுத் புருஷனை சொல்லி நான் பிரம்மகமயதி அப்படின்னு சொல்லிடு. இந்த முக்தர்களை இந்த வித்யுத் புருஷனானவன் அர்ஜுன் பேர் விடுறான். இந்த சயேனான் பிரம்மகமயதின்றது வாக்கிய சேஷம், முடிகிற பதம் வாக்கியம். அந்த வாக்கியம் இருக்கே அது முன்னாடி சொன்னவா அத்தனை பேர்ல அன்வைக்கு வைக்கணும். அந்த போன மீமாம்ச அதிகரணம் சொன்னவன் வாக்கிய சேஷ அதிகரணம் அதை மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம அன்வயிக்க வச்சுட்டோம்னாக்கா அப்ப எல்லாம் சரியா போயிடும் சார். அப்ப எல்லாத்துக்கும் இது அன்வயிக்கணும். சக புருஷா, அர்ச்சிஷ் புருஷா, அகஸ் புருஷா, ஆபூரியமான பக்ஷ புருஷா, அதாவது மாச புருஷா, அதாவது உத்தராயண மாச புருஷா, சம்வத்சர புருஷா, வாயு புருஷா, ஆதித்ய புருஷா, இப்படியே போகணும் எல்லாத்துலையும். எல்லாத்துலையும் அந்த புருஷாங்கிறது அன்வயிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இங்க வித்யுத் புருஷன் அப்படிதான் சொல்றது, வாஸ்தவம் பிராதான்யம் அவனுக்கு சொல்றது. மீதி யாருக்குமே இல்லைன்னு இங்க சொல்லல, ஏன்னா என்ன அப்படின்னு இல்லை, அவளுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஏதாவது இங்க சொல்லின்னு தான் சொல்லலாம். ஆனா
வித்யுத் புருஷனை கொண்டு தான் சொல்றது. அவளுக்கு இல்லைன்னு சொல்லலையே, அவள் கிடையாது இவன் ஒண்டி தான் ஆக்ஷன் பே விடுவான்னு சொல்லியிருந்தாக்கா அப்ப மீதி யாருக்கும் வேணாம்னு சொல்லலாம். அதனால அவைகள்லாம் தேவதைகள் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கேயோ எப்படி இருக்குது அப்படின்னா, வித்யுத் புருஷன் ஆக்ஷன் போறான்னு சொல்றது, மீதி எல்லாருக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லலை. ஆனாலும் கூட அவ முதல்ல அர்ச்சிஷு இந்த அக்னி தேவதையானது அவனுடைய இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அவனுடைய எல்லை இருக்கும் இல்லையோ, அந்த எல்லை பரியந்தம் அவனுடைய லிமிடேஷன், அது வரையும் கொண்டு போய் விட்டான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு விட்ட முக்தனைத்தான் இந்த வித்யுத் புருஷனானவன் ஆக்ஷன் பே விடுறான் அப்படின்னு அங்க இருக்கு. இப்ப நீங்க அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகணும்னாக்க, இவாளுக்கெல்லாம் கமயத்திருத்தமே இல்லைன்னு ஆகும். கமயத்திருத்தமே இவாளுக்கு இல்லைன்னாக்க இப்ப இங்கேருந்து அவ்வளவு தூரம் எப்படி போனான் இவன், இவனையும் நடந்து போறானா? அந்த மாதிரி கிடையாது, உபநிடத்தை அந்த மாதிரி சொல்லல. இல்லாத போனா அர்த்திஷு அகஸ்து சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம் வாயு ஆதித்யன் சந்திரன் இதை பற்றி சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம், வேண்டவே வேண்டாமே, அவன்லாம் தேவையே இல்லைன்னு ஆயிடும். ஆனால் இங்கேயோ ஸ்பஷ்டமா சொல்லிடுது, ஸ்பஷ்டமா சொல்றதுனால இவாள்லாம் இல்லாம அவன் போக முடியாது. போக முடியாததுனால இந்த வாக்கிய சேஷம் சைனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இங்க சொல்லப்பட்ட அனைத்து பேருக்கும் அது அன்வயிச்சுடுறது. பிரம்ம கமயத்திருத்தம்ன்றது 12 பேருக்கும் உண்டு, அதுல விசேஷமாக வித்யுத் புருஷனுக்கு இவாளுடைய சககாரத்தை வச்சுண்டு வித்யுத் புருஷனானவன் இந்த முக்தனை ஆக்ஷன் பே விடுறான் அப்படின்னுட்டு இங்க முடிக்கிறார். அப்படியானாக்க ஒரு கேள்வி திருப்பி வரும், அப்படின்னாக்க இவன்லாம் எப்படி வெறும் அது முன்னாடியே சொன்ன முடியும், பகல் தான் இருக்குது அக்னின் தான் இருக்குது சுக்லபக்ஷம் தான் இருக்குது, அவன்லாம் கொண்டு போய் விடுறா கமைத்தா நேத்தா அப்படின்னு எப்படி வரும், வரும் அது எப்படி என்ன அபிமான தேவதையினால வரும், அபிமான தேவதையா வரும், ஏன்னா தம் பிரதி அப்ரவீத் அந்த மாதிரி இடத்துலாம் இருக்கேன்னு பாஷகார காமிக்கிறார். அதனால இந்த கிரமத்துல தான் எல்லாம் போறது. ஆகவே இப்போ இந்த அதிகரண சாரமாக என்ன சாதிச்சார் அப்படின்னா, இந்த அச்சிராதிகள்லாம் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு சந்தேகத்துல முதல்ல சொன்னோம், வழி மார்க்கத்துக்கு அடையாளம், நம்ம போற வழிக்கு அடையாளமாக எல்லாம் இருக்கா, அந்த மரத்தை இங்கே கிளம்பி அந்த மரத்தை போ, அந்த மரத்துக்கு வேணுண்ட ஒரு நதி வரும், அந்த நதிக்கு அப்புறம் ஒரு பருவம் வரும், அதுக்கப்புறம் ஒரு கிராமம் வரும், அந்த கிராமம் தான் நீ போக வேண்டியது அப்படின்னு சொன்னாக்க ஒரு அடையாளமா இருக்கு. அந்த அடையாளத்தை சொல்றது தான் இவைகள் எல்லாம் அப்படின்னுட்டு ஒரு பட்சத்தை சொன்னான். இவைகளோ காலமாச்சு, காலத்தை குறிக்கக்கூடிய சப்தங்களுக்கு போய் அடையாளம் எங்கேயுமே இல்லையே, அதனால அதை சொல்ல வேண்டாம். அதை சொல்லாம இவைகள்லாம் இதுதான் சொல்றது, போக பூமிகள், போக பூமிகளை அதெல்லாம் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கு, இவைகள் தான் லோகங்கள், பகல் இரவு நாள் சுக்லபக்ஷம் மாசம் பக்ஷம் மாசம் அயனம் அது ருத்து சம்வத்சரம் இவைகள் தான் லோகங்கள் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தாக்க எல்லாமே இதுதான் போக பூமின்னு ஆயிடும். அதனால போக பூமிகளாக சொல்லலாமேன்னுட்டு இன்னொரு பொறுபக்ஷம் சொன்னான். ஆனா இது ரெண்டுத்தையுமே சித்தாந்தி ஒத்துக்கலை. ஏன்னா காலவாச்சியான சப்தத்துக்கு வந்து அடையாளமா சொல்றதுன்றது ஒத்துக்க முடியாது. போகபூமியா ஒத்துக்கலாமேன்னா அது கூட ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவன் யார், இவன் முக்தன், இவனுக்கு வேண்டியது என்னது அப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மா அடையிறது, மோட்சத்தை விரும்பி போயிட்டு இருக்காங்க. மோட்சத்தை விரும்பி போறவன் போய் நடுவில் இருக்கிற போகத்தை அனுபவிப்பானா, அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் போகலாம், அதெல்லாம் தேவையில்லை. நாராயணீக நிஷ்டத்திய நாராயணே கதியா இருக்கிறவனுக்கு போய் அல்பமான போகங்கள்லாம் அனுபவிக்கிறது அப்படியோ முடியாது. அதனால அது கிடையாது.
அந்த போகத்தை சொல்றதுக்கோசரம் வரல இது. வேற என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இவாள்லாம் ஆதிவாகிக்காள். ஆதிவாகிக்காளா போயிட்டதுனால முதல் வரலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் அதப்படி செய்யணும். பிரம்மகமேதின்னு இருக்குதே, அதை கொண்டு நாங்க சொல்றோம் அப்படின்னா ஒத்தனை தான் சொல்றதுன்னாக்க வாக்கிய சேஷம் தான். நீ சொன்ன மாதிரி ஒத்தர் தான் அங்க சொல்றது, ஆனா அது எல்லாருக்கும் அன்வைக்கும். அது உபலட்சணம், அது உபலட்சணம். ஒத்தர் சொன்ன மீது எல்லாருக்குமே அது வரும், எல்லாருக்கும் வராது. அதை சொல்றதுக்கு இது வந்தது, இது அதனால இது தப்பு கிடையாது. ஆகவே இந்த இடத்துல சொன்ன அதுல வந்து அபிமான தேவதைகள்லாம் இவெல்லாம் இருக்கா, அபிமான தேவதைகளா இருக்கிறதுனால இவெல்லாம் நம்மள அழைச்சிட்டு போறா அப்படின்னு சொல்றதுல எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக முதல் ஸ்லோகத்துல சாதிக்கிற. இந்த இதுல நாலு ஸ்லோகங்கள் சாதிக்கிற, அதுல முதல் ஸ்லோகத்துல இது சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகம் பாருங்க. போகஸ்தானான்யமோனி ஜ்வலன தினமுகானி அத்வச்சின்னானி வாஸ்யுஹு லோகோக்தி சாயைவே ஸ்திதமிதமிதி ந அசம்பவாத் காலசப்தே ஸ்பஷ்டே நேத்ருத்வ பும்ஸ்த்வே क्वचित् अतिवहनम् तद्वद् अन्यैश्च कार्यम् संदिग्धे वाक्यशेषात् गतिरिति जगुः अग्न्यादिवाचो विमन्त्रोन् இந்த அர்ச்சிஷு முதலானவைகள்லாம் யாரு, எது அதெல்லாம், அதுதான் நியமம் இருக்கா அப்படின்லாம் கேட்டு சொல்ற. முதல்ல போகஸ்தானானி அமோனி, இதைகள்லாம் போக பூமிகள். யாரு? ஜுவலன தின முகானி, ஜுவலனம் அக்னி அர்ச்சு, தினம் அகஸ் முகானின்னாக்க மூஞ்சின்னு அர்த்தம் இல்லை, பிரபிருத்தின்னு அர்த்தம். முதலானவைகள் அதாவது அர்ச்சு அகஸ் முதலானவைகள்லாம் அமோனி, அவைகள் போகஸ்தானானி போக பூமியா இருக்குது அப்படின்னு ஒரு பட்சம். இல்ல இல்ல, அத்வ சின்னானி, அத்வ அப்படின்னா மார்க்கத்துக்கு பேர், வழி. அத்வ சின்னானி மார்க்கத்துக்கு சின்னமாக அடையாளமாக இருக்கிறது, அடையாளமாகவும் சொல்லலாம். அத்வ சின்னானிவா சிஹு, அவைகள் அத மாதிரி இருக்கட்டும், போக பூமிகளா இருக்கட்டும், அல்லது மார்க்கத்துக்கு அடையாளங்களாகவா இருக்கட்டும். எப்படின்னா லோகோக்தி சாயைவ, லோகத்துல வழக்கம் இருக்கே, அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி போய்லாம் வழி சொல்றோம். அந்த வழியை சொல்றோம், வழியை சொல்ற சமயத்துல அடையாளம் காமிக்கிறோமோ இல்லையோ, அந்த அடையாளம் மாதிரி லோகோக்தி, லோகத்துல அந்த மாதிரி அடையாளம் சொல்றது இருக்குது, அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டுமே. அதனால லோகோக்தி சாயைவ, சாயனாக்க அது மாதிரியே நம்ம சொன்ன லோகத்துல எப்படி சொல்றாலோ அது மாதிரி அந்த சாயையிலே இது சொல்றது, அந்த மாதிரி இதம் ஸ்திதம், இந்த மாதிரி அடையாளமா இருக்கிறதுன்றது ஸ்திதம் இருக்கு, லோகோக்தி சாயா இருக்குது. அதனால இந்த ரெண்டு பட்சம் இருக்கட்டுமே அப்படின்னுட்டு கேட்டா, அதற்கு பதில் அது கிடையாது, அது சரியில்லை. ஏன்? காலசப்தே அசம்பவா, இந்த அகஸ் சுக்லபக்ஷம் இவைகள்லாம் காலவாச்சிகள், காலத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள். காலத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்ல போய் போக பூமின்னு சொல்றதோ அல்லது மார்க்க சின்னம் மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ரெண்டும் வராதே. போகஸ்தானமாகவும் இருக்க போக பூமியாகவும் இருக்க முடியாது. காலத்தை சொல்லும் சொந்தங்களுக்கு போக பூமிகளா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லவே முடியாது. அல்லது மார்க்கத்துக்கு அடையாளம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது காலவாசி தான், காலவாசத்துக்கு காலம்தான் அர்த்தம்.
அந்த காலத்தை விட்டு அடையாளன்னு எப்படி கல்பிப்பேன் அது கல்பிக்கவே முடியாது அதனால அசம்பவா காலசப்தே காலசப்தத்துல காலவாசியான சப்தங்கள் இவைகள் அவைகள்ல இந்த போகபூமின்ற பட்சமோ அதாவது போகத்து லோகங்கள் போகலோகங்கள் அப்படின்னு அர்த்தம் வராது என்ன சம்பவா அத மாதிரி அடையாளம்னு சொல்ல முடியாது அதுவும் சம்பவிக்காது பின்ன என்ன அப்படின்னா ஸ்பஷ்டே நேத்ருத்வ பும்ஸ்வே நேதாவா இருக்கிறது புருஷனா இருக்கிறது சைனான் பிரம்மகமய இது வித்யு வைத்யுதாது புருஷ மானசா சைனான் பிரம்ம கமயதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கோ அதுல பாருங்க கமயத்தின்னா நேத்தான்னு அர்த்தம் ஆக்சன் போறவன் கொண்டு போய் விடுறவன் அதனால கமயத்திருத்தம் அந்த நேத்திருத்தம்னா அதான் கமயத்திருத்தம் அது ஸ்பஷ்டமா தெரியுது ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது அதே மாதிரியாக புன்ஸ்வே புருஷன் இவெல்லாம் ஒரு புருஷா இவெல்லாம் சாவரும் அச்சேதனம் இல்லை இவெல்லாம் புருஷர்கள் அப்படின்னு தெரியுது ஸ்பஷ்டமா தெரியுது புருஷ சப்தமும் இருக்கு கமயத்தின்ற சப்தமும் இருக்கு புருஷ சப்தத்தினால இவெல்லாம் ஒரு புருஷர்கள் ஒரு விசேஷங்கள் அத அபிமானி தேவதையும் அப்புறம் சொல்றோம் பொதுவா இவெல்லாம் புருஷால் சித்திக்கட்டும் லோகமும் இல்லை அடையாளமும் இல்லை பின் என்ன அப்படின்னா கமயத்தின்றதுனால நேத்ருத்தம் இருக்கு புருஷகன்றதுனால புஸ்தம் புருஷனா இருக்கிறதுன்னு இருக்கு அது இருக்கிறதுனால நீ அச்சேதனமாவும் சொல்ல முடியாது அடையாளமாகவும் சொல்ல முடியாது கொச்சித் ஏன்னா சில கொச்சித்துன்னா சில இடத்துல சில இடத்துல சைனாம் பிரம்மகமயதின்ற வாக்கியங்கள்லாம் காமிச்சு கொடுக்கறது வைத்யுதா புருஷா மானசா ஏத்திய பிரம்மலோகா அங்கமயதி அப்படின்னு இருக்கு வைத்யுதாத்து நேற்றிய சொன்னோம் அந்த வித்யுத் புருஷனிருந்து அந்த வித்யுத் புருஷனையே அவன் மானசன் அவன் வந்து அடைந்து இவாளெல்லாம் பிரம்மலோகான் கமயதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு அதனால அங்க புருஷ சப்தம் இருக்கு கமயத்தின்னு இருக்கு நேத்ருத்வம் அதாவது கமயத்திருத்தம் புருஷத்துவம் இது ரெண்டும் தெரியுது அதனால இந்த கமயத்திருத்தம் புருஷத்துவம் இருக்கிறதுனால இவாள்லாம் ஆதிவாகிகள் தான் ஆதிவாகனம் அதிவகனம் காரியம் அதிவகனம் தான் இவாளால பண்ணப்பட வேண்டும் எழுந்தருளை பண்ணிட்டு அழிச்சின் போய் விடுறது அதுதான் இவாளால பண்ணப்பட வேணும் தத்வத்து அதே மாதிரி வித்யுத் புருஷனை எப்படி பண்றானோ அந்த மாதிரி அந்நியச்ச மீதி அர்ச்சிஷு அகஸ்து சுக்லபக்ஷம் உத்தரான இவைகள்லாம் அவைகளால் கூட அதிவகனம் தான் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னாக்க முதல்ல சொன்னது வெறும் இதுதான் பகல் அக்னி மாதிரி சுக்லபக்ஷம் அப்படிதானே கடைசியில சொன்ன வித்யுத் புருஷனுக்கு முன்னாடிதானே அங்க வந்து புருஷன் இருக்குது நேத்தான் இருக்குது கமயத்திருத்வம்லாம் இங்க இவனுக்கு எப்படி வரும் மீதி எல்லா ஜனங்களுக்கும் எப்படி வரும் மீதி எல்லா வஸ்துக்களுக்கும் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சந்தித்தே வாக்கிய சேஷா கதி இது ஜகுஹு சந்தித்தே சந்தேகம் வந்துருத்தோம்னாக்க அப்போ வாக்கிய சேஷா கதி வாக்கியசேஷத்தை வச்சுண்டு விதி வாக்கியத்துல சந்தேகம் வந்துடுறது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னுட்டு அந்த சமயத்துல வாக்கிய சேஷத்தை கொண்டு அது சாதாரண வாக்கியமா இருக்கும் அது வந்து விதி வாக்கியமா இருக்காது ஆனாலும் அந்த வாக்கியத்தை கொண்டு கதி நிர்ணயம் பண்ணணும் நிர்ணயம் பண்ணணும் இது ஜகுஹு பூர்வீ மாம்சகாலெல்லாம் சொல்லியிருக்கா சரி அவ அக்னி அர்ச்சு அவர் ஆபூர்யமான பட்சம் உத்தராயண மாசங்கள் இதெல்லாம் வந்து வெறும் காலவாச்சி ஒரு அக்னி வாட்சி அச்சேதன வாட்சி ஆச்சு காலவாச்சி ஆச்சு அதுக்கெல்லாம் எப்படி வரும் இந்த புனஸ்துவம் கமயத்திருத்தம் நேத்திருத்தம் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அக்னியாதி வாச்சகா
அபிமந்த்ரோன் ஜகுஹு, அக்னி முதலான பதங்கள்னா அபிமானி தேவதைகளை, அபிமந்த்ரோன் அபிமானி தேவதைகளை ஜகுஹு சொல்கின்றன. அபிமானி தேவதைகளை அவர்கள் சொல்றது, அப்படி சொல்றதுனால அவனும் புருஷால் தான். ஆக 12 பேருமே ஆதிவாகிகள், அவன் அத்தனை பேருமே கமயிதாக்கள் நேதாக்கள், அவன் அத்தனை பேருமே ஒன்னா சேர்ந்து நம்மளை ஆக்ஷன் பே விடுறா. இதுக்கெல்லாம் கமகம் எது அப்படின்னா பூர்ணிமை மாம்சத்தில் சொன்ன வாக்கிய தேசாதிகரணம். அந்த வாக்கிய தேசத்துக்குண்டு இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சொல்லி முடிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேவிக்கணும். போகஸ்தானான்யமோனி ஜுவலன தினமுகாணி அத்வச்சின்னானி வாஸ்யுஹு லோகோக்தி சாஷையைவ திதமிதமிதி ந அசம்பவாத் காலசப்தே ஸ்பஷ்டே நேத்ருத்வபுன்ஸ்வே க்வசித் அதிவஹனம் தத்வதன்யைச்ச காரியம் சந்திக்தே வாக்கியசேஷாத் கதிரிதி ஜகுஹு அக்ஞாதிவாசோ விமந்த்ரோன். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ.